குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் 15,000 கொடுப்பனவு உறுதியானது. கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரடினால் இயலும். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது எமது வரலாற்று கடமை. மணிவண்ணன் பகிரங்கம். தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அங்கஜன் அதிருப்தி. ஏகமனதாக எடுக்கப்பட்ட தமிழரசு கட்சி தீர்மானம். சிவிகே சிவஞானம் வெளியிட்ட தகவல். அனுர தரப்பு பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்காது, தேரர் குற்றச்சாட்டு. இரத்த களரியொன்றை ஏற்படுத்த முயற்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி, குற்றம் சாட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர். டொனால்டு டிரம்புக்கு எதிரான இரு குற்றவியல் வழக்குகள் தள்ளுபடி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரின் சின்னமாகிய சங்குக்கு வாக்களிப்பது எமது வரலாற்று கடமை என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என இங்கே இருக்கின்ற பலர் கூறுகின்றனர். இந்நிலையில் ஒவ்வொருவரும் எமது இனத்துக்கும் மக்களுக்கும் மாறி மாறி கதைகளை மட்டுமே பேசி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து யாழ் அச்சிவேலி பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. நேற்று இரவு அச்சிவேலி கதிரப்பாய் முரசொலி சனசமூக நிலையம் ஒன்றலில் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கஜதீபன், வலைகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நிரோஷ், வலைகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தர்ஷன், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு அந்த கட்சியினர் ஏமாற்றத்தை வழங்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அங்கஜன் ராமநாதன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றது நிச்சயம். அந்த மாற்றம் வந்து மறுபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படப்போகிறார். மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு தெற்கு அனைத்து பிரதேசங்களும் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை அவசியமானது. இந்த முறை இந்த தேர்தலில் மிக முக்கியமான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்துல தமிழ் மக்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்னைக்கு அதை திசை திருப்பதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து, அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பார்க்கிறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாக்கு சொல்லி. ஆகவே இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல. தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும், அவருக்கு அந்த கடந்த 2 வருடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும், அதே நேரம் வருகின்ற 5 வருடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக, அதுல எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர், பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும், அதாவது நாடு முன்னேறும், அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும் என்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை. அது திட்ட தெளிவாக தெரிந்துவிட்டது மக்களுக்கு. என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம், இன்றைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள், இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது. என்றால் இன்றைக்கு ஏகப்பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற வேளையில இன்றைக்கு தன்னிச்சையாக, அதாவது ஒரு அதிகார துணையில இன்றைக்கு மக்களுக்கு தான் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகார துணையில இந்த மக்களுடைய
தான் எடுத்த முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாது என்றத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு தமிழ் மக்கள் கொண்டு போய் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிக்கிறார். மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் பரிசீலித்து ஒப்பீட்டு ரீதியிலேதான் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடமாகாண சபையின் அவை தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பானது மிகவும் சுமூகமான நிலையிலேயே இடம்பெற்றது. இதன்போது கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் கூட சஜித்தை ஆதரிப்பது தொடர்பான தீர்மானத்தை மாற்றி அமைப்பதோ அல்லது ரத்து செய்வதோ என்ற கருத்து எங்களிடையே பகிரப்படவில்லை. ஆகவே அதன் அடிப்படையில் அதற்கு பாதகம் இல்லாமல் நாங்கள் எமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு எமக்கு உள்ளது. அந்த வகையில் இவ்வார இறுதியில் குறித்த உபக்குழு கூட இருக்கின்றது. இதில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஒட்டியதாகவே இருக்கும். எனினும் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில்தான் ஒப்பீட்டு ரீதியில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. இதில் தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்களையும் குறிப்பாக சஜித் பிரேமதாசு தெரிவித்த பக்கரங்க கருத்துக்களையும் உள்ளடக்கியதாகவே எமது நிலைப்பாடு இருந்தது. எனவேதான் சஜித்தை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை இல்லாது ஒழிக்கப்படும் என சூழலியலாளர் பகியங்கல ஆனந்த சாகரதீரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை மத சார்பற்ற நாடாக மாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய கொடியை மாற்றுவதற்கும் அனுர தரப்பினர் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது காணப்படும் தேசிய கொடியை மாற்றி பொருத்தமான வேறு கொடியை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் அனுர தரப்பினர் வேறு எந்த தலைவரும் செய்யாத வகையில் பௌத்த பிக்குகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி பசுத்தோல் போர்த்திய புலிகளைப் போல் செயற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் நாட்டில் இரத்த களரியொன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுக்குருந்தவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில தினங்களில் ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர். கடந்த 10ஆம் தேதி இரவு முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் நிலைமை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீண்டு செல்லும். ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தங்களது கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இந்நிலை தொடருமாயின் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு 52 நாட்கள் தேவைப்படும். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியினரால் எவ்வாறு அமைச்சரவையொன்றை அமைக்க முடியும்? அவர்கள் தற்போது மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்கும் ஒரு போக்கினை கையில் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோருக்கு எதிரான 2 குற்றவியல் வழக்குகளை அமெரிக்காவின் ஜோர்ஜியா நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் தேர்தலில் குறுக்கீடு செய்தமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அரசு சட்டத்திரணிகள் குறித்த வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை நிரூபணமாகியுள்ளதாக நீதிபதி அறிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு தேர்தலில் ஜோர்ஜியாவில் டொனால்டு டிரம்பின் தோல்வியை முறியடிப்பதற்கு சதி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து டொனால்டு டிரம்ப் மற்றும் 14 இணை பிரதிவாதிகள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.